ஹாய் நாஜேஷன், ஷாவை செல்குட்டிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 98 லட்சம் ரூபாய் பென்ஸ் கார் வாங்கிட்டு விஜய் அர்ச்சனா அவர்கள் அழுகிறாங்க. அதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஓபி பேங்க். என்ன, இன்ட்ரெஸ்ட்க்கு எதுவும் வாங்கிட்டாங்களா, கடன் வாங்கி வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இல்லை. ஆனால் அழுததுக்கு காரணம் ஐஓபி பேங்க். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். விஜய் அர்ச்சனா அவர்கள் அழுததுக்கும் விஜய் பிரியங்கா அவர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது மிராக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புவீங்க. ஹோப், நம்பிக்கை, இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுவீங்க. 98 லட்சம் ரூபாய் பென்ஸ் காருக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கா, இவ்வளோ ஜேர்னிஸ் இருக்கா, அதனால தான் அந்த குடும்பமே அன்னைக்கு வந்து கண் கலங்கி நின்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக கூஸ்பம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக நிச்சயமாக இது வந்து இருக்கும். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம குக்கு எஃப்எம்ல நல்ல நல்ல புக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து மாஸ்டர் யுவர் இமோஷன். ஏன்னா இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறவங்களால தான் ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை வெல்பவனே உலகை வெல்பவன். ஸோ அந்த மாஸ்டர் யுவர் இமோஷன் அப்படின்ற ஒரு புக்கு குக்கு எஃப்எம்னு நீங்கள் தமிழில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் குக்கு எஃப்எம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா புக்கையும், 10,000 மேற்பட்ட கண்டென்ட் லைப்ரரியே தமிழ் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லையும் கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 7 நாளைக்கே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் குக்கு எஃப்எம்ல எந்த புக்கு வேணால் கேட்கலாம். அதற்கு ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 2 ரூபாய் எடுத்துப்பாங்க. 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ரூபாயும் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆட்டோபே வந்து ஸ்டார்ட் ஆகி முதல் மாத சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபாய். உங்களுக்கு 7 நாளைக்குள்ளேயே பிடிக்கல அப்படின்னா அந்த ஆட்டோபேவை டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இதனுடைய குக்கு எஃப்எம் ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாக கேட்டு நிறைய நல்ல தகவல்களை கேட்டுக்கிறதுக்கு அதனுடைய லிங்க் வந்து பின் டாப்ல வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஜேஎஃப்டபிள்யூனுடைய அவார்ட் ஷோ, அந்த அவார்ட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா அவர்களும் நானும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறோம். அப்படி ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த டைமில் ஒரு மிலிட்ரி மேன் அவர்கள் வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. அந்த நியூஸ் எங்களுக்கு வருது, அங்கே இருக்கிறவங்களுக்கு இதை சொல்கிறாங்க. அப்போ டாக் பேக்கில் வந்தவொடனே இதை சொல்கிறோம். சொல்லி முடிச்சு அடுத்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பேக் ஸ்டேஜ் போயிட்டோம். பேக் ஸ்டேஜில் விஜய் அர்ச்சனா அவர்கள் கலங்கி அழுதுட்டு இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மிலிட்ரி மேன் அவர்களுடைய மறைவை வந்து சொல்லும்போது எனக்கு கண் கலங்கிருச்சு. இந்த நியூஸை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நியூஸை கேட்டாலும் சரி, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பதறிடும். ஏன்னா என் வீட்டுக்காரும் நேவியில் இருக்காரு அப்படின்றதுனால, டிஃபென்ஸில் இருக்காரு அப்படின்றதுனால, இது மிலிட்ரி மேன் ஃபேமிலிகளுக்கு மட்டுமே புரியும். இந்த மாதிரியான நியூஸஸை வந்து கேள்விப்படும் போது உடம்பெல்லாம் எப்படி நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க சொன்னாங்க. கண் கலங்கிட்டு இருந்துச்சு, டக்குனு அடுத்து வர சொன்னாங்க. அப்படி கண்ணை தொடச்சிட்டு அடுத்த ஆக்டிவிட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் அர்ச்சனா அவர்கள் அப்படின்றது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஸ்டேஜில் வந்து காமெடியாக பேசுவாங்க, எந்துவாக பேசுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரியும். அது மட்டும் தான் நம்ம ஆங்கிளுக்கு வரும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த பேக் ஸ்டேஜில் டக்குன்னு அவங்க உடச்சி சொல்லும் போது தான், ஆமலை, இவங்களும் ஒரு மிலிட்ரி மேனுடைய ஃபேமிலி தானே, இவங்க ஹஸ்பண்டும் வந்து நேவியில் இருக்கார்ல, ஸோ இவங்க மீடியாவில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது, இப்படி இவங்களுக்கு இன்னொரு சைடும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. சரிங்களா, அதே மாதிரி இந்த வீடியோலையும் பென்ஸ் கார் வாங்கிட்டாங்க. ஓவரால் இன்சூரன்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் சேர்த்து அதனுடைய விலை 98 லட்சம். 98 லட்சத்துக்கு பென்ஸ் கார் வாங்கிட்டு ஃபேமிலியோடு அழுது கட்டி பிடிச்சி ஒரு வீடியோ போடும்போது நிறைய பேர் பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, சிங்கப்பூர்ன்றாங்க, ஐ லவ் யூ அர்ச்சனான்றாங்க, அச்சுமா உங்களமாய் வரணும், நீங்கள் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர், எப்பா ட்ராமா பண்ணுதுப்பா இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது. பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வெறுப்புகளும் அவங்கள நோக்கி வந்து போயிட்டு தான் இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது பென்ஸ் காருக்கு பின்னாடியும் ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக இந்த 98 லட்சம் பென்ஸ் கார் வாங்கினதனுடைய பின்னணி என்ன? 2 ஜூலை 2000 விஜய் அர்ச்சனா அவர்களுடைய 18வது பர்த்டே அவங்களுடைய டெரஸில் கொண்டாடப்படுது. கொண்டாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா, அவருடைய அந்த பண்ணையாரம் பத்மினியும் படத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த பத்மினி காரு, அந்த பத்மினி காரை எடுத்து உட்கார வச்சு தான் பொண்ணை ஓட்ட சொல்லி கொடுக்குறாரு. ஓட்ட சொல்லி கொடுத்துட்டே போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, உனக்கு 18 வயசு வந்தவுடனே நான் இந்த பக்கம் உட்காந்து உனக்கு நான் சொல்லித்தரணும், நீ கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, இப்போது இது ஏன் காரில், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ பென்ஸ் வாங்கணும் அப்படின்னு 2000 ஜூலை 2ஆம் தேதி தன்னுடைய பொண்ணினுடைய 18 வயசில் காருக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்பா சொன்ன அந்த வார்த்தை, அப்பா சொன்ன மாதிரி பென்ஸ் கார் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த பொண்ணு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 80 நாள் ஆகுது. செப்டம்பர் 21, 2000 பைக் எடுத்துகிட்டு வர்றாரு, பைக்கை நிறுத்துறாரு, பைக்கு விழுகுது, அவருக்கும் வந்து கீழே விழுந்து தவறி போகிறாரு. 80 நாளைக்கு முன்னாடி பொண்ணினுடைய மனதில் ஒரு கனவை விதைத்த அப்பா 80 நாளுக்கு அப்புறம் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ற ஒரு முடிவை அர்ச்சனா மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சிஸ்டர் மட்டும் இல்லாமல் அம்மா யாராலையும் ஏற்றுக்க முடியல. அதற்கப்புறம் பொறுப்பான ஒரு அம்மாவாக 2 குழந்தைகளை அவங்களும் பார்த்துக்கிறாங்க, பொறுப்பான ஒரு அக்காவாக விஜய் அர்ச்சனா அவர்களும் தன்னுடைய ஃபேமிலியினுடைய
அந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து தோல் மேலே போட்டுக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து செயல்படுறாங்க. அப்படி செயல்பட்டு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு ஒரு 24 வருடம்க்கு அப்புறம் அப்பா சொன்ன மாதிரி அந்த பென்ஸ் கார், அந்த பென்ஸ் கார் வாங்கும் போது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 5484 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவினுடைய நம்பர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே அழுததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல காரோடைய அந்த இதை ஓப்பன் பண்ணும்போது, அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணும்போது TN10BX5484 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் நம்பர் வருது. வந்த உடனே அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க, என்னடி ஐஓபின்னு வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அந்த 10B அப்படின்றது டக்குன்னு பார்க்கும்போது ஐஓபின்னு தெரியுது. சொன்ன உடனே தன்னுடைய பொண்ணை கட்டி பிடிச்சி ஃபேமிலி மெம்பர்ஸை கட்டி பிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா 5484 அப்படின்றது விஜய் அர்ச்சனா டிசைட் பண்ணது, ஆனால் அந்த 10B அப்படின்றது அதுவாட்டே வந்தது. அந்த ஆர்டிஓவில் பிளான் பண்ணி கொடுப்பாங்கல்ல TN10BX அப்படின்றது அதுவாட்டே வந்தது. இந்த 10B அப்படின்றது பார்க்கும்போது ஐஓபின்னு தெரியுது. அப்போ தான் அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் ஐஓபியில் தான் லவ் பண்ணியிருக்காங்க, ஐஓபியில் தான் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க அப்பா இந்த யூனிவர்ஸ் மூலியமாக தான் பொண்ணோட கனெக்ஷனோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஐஓபி அப்படின்ற அந்த நம்பரை நம்பர் பிளேட்டில் வர்ற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மிராக்கிளாக ஃபீல் பண்ணி அவங்க வந்து அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிருக்காங்க. அப்பாவை அம்மாவை இழந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து தெரியும். ஒரு சில மிராக்கிள்ஸ் வந்து நம்ம அப்பா மூலியமாவோ அம்மா மூலியமாவோ யூனிவர்ஸ் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி நடக்கும்போது அந்த கூஸ்பம் வந்து ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. ஸோ அந்த 10BX அப்படின்றது, எக்ஸ் அப்படின்றது ஜென்செட் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸ்ன்றது சைன் ஆஃப் லவ். அப்போது அவங்க ஐஓபியில் லவ் பண்ணியிருக்காங்க, அதன் மூலியமாக பிறந்த குழந்தைகள் தான் நீங்கள் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்லும் விதமாக இது அமைஞ்சிருக்கு. விஜய் அர்ச்சனாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அந்த இமோஷன் பாண்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் ஃப்ளாஷ்பேக் போனீங்க அப்படின்னா, ஒரு 14 வயது வரைக்கும் விஜய் அர்ச்சனா அவர்கள் அவங்க தாத்தா பாட்டியோட தான் வளர்றாங்க. விஜய் அர்ச்சனாவோட அப்பா அம்மா கூட அவங்க சிஸ்டர் அனிதா தான் இருந்தாங்க. ஏன்னா ரெண்டு குழந்தையும் பேக் டு பேக் பிறந்ததுனால ரெண்டு பேரையும் பார்த்துக்க முடியல, அதனால விஜய் அர்ச்சனாவை தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டாங்க. இன்னொரு பொண்ணு அனிதா அவர்களை அவங்க வச்சுக்கிட்டாங்க, அந்த நேரத்தில் கேர் டேக்கரும் போட்டு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது வெள்ளிக்கிழமை கிளம்பி போய் சனிக்கிழமை அப்பா அம்மா கூட தான் இருப்பாங்க விஜய் அர்ச்சனா. அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டே வந்து பாட்டி வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, சின்ன வயசுலே எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பெருசாக பிடிக்காதோ, என் தங்கச்சி தான் ரொம்ப பிடிக்குமோ, அதனால தான் வந்து அப்பா அம்மா வந்து என்னை இங்கே விட்டுட்டு தங்கச்சி அங்கே விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நமக்குமே நிறையா தோணும். நம்மளை ஒருவேளை குப்பை தொட்டியில் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன எங்கள் அப்பா சும்மா செல்லமாக சொல்லுவார், உனக்கு குப்பை தொட்டியில் தாண்டா எடுத்தணும் அப்படி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி விஜய் அர்ச்சனா அவர்களும் இப்படி நினச்சி மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்படி புழுங்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1999 செப்டம்பர் 4 அவங்க அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு ஜெயா டிவியில் இங்கிலீஷ் நியூஸ் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்பாவோட பர்த்டேல இங்கிலீஷ் நியூஸ் வாசிக்கிறதுக்கான வேலை கிடைக்குது. படிச்சுக்கிட்டே இங்கிலீஷ் நியூஸ் வந்து வாசித்துட்டு இருக்காங்க. அப்படி வாசிக்கும் போது மாதம் 400 ரூபாய் சம்பளம். அந்த 400 ரூபாய் சம்பளத்தில் அம்மா அப்பாட்ட போய் கொடுத்தா அப்பா அந்த 400 ரூபாயில் அந்த பிஎஸ்என்எல் கால் பண்ணி, என் பொண்ணு நியூஸ் வாசிக்கிறா, என் பொண்ணு நியூஸ் வாசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு தெரியாதவங்க அக்கம் பக்கம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி ஃபோன் பில்லே வந்து 350 ரூபாய்க்கு மேலே வருமா, பொண்ணு சம்பாதிச்சது 400 ரூபாய் இதை ஃபோன் பண்ணி சொல்லியே 350 ரூபாய் கிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்பாவோட அந்த எக்ஸைட்மெண்ட் பார்க்கும்போது, ஒருவேளை நம்ம அப்பாவுக்கு நம்மளை பிடிக்குமோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்திருக்காங்க. ஏன்னா தங்கச்சி தானே கூட வச்சுருக்காங்க, இவங்க வந்து தாத்தா பாட்டியோட இருக்காங்களா, அந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா கன்வெர்ட் ஆகுது, அப்பாவுக்கு நம்மளுக்கு பிடிக்கும் போலையே அப்படின்னு. இதே மாதிரி டிரைவிங் சொல்லி கொடுத்து அவர் பேசுனது, இது ஏன் காரமா ஃபியூச்சரில் நீ பென்ஸ் வாங்கணுங்கும் போது அப்பாவோட இன்னும் நல்லா ஜெல்லாக ஆரம்பிக்கிறாங்க. July 2, 2000 தான் வந்து ஜெல்லாக ஆரம்பித்தாங்க. ஜெல்லாக ஆரம்பித்து 80 நாளில் அப்பா அவர்கள் தவறி போயிட்டார். தவறி போன உடனே அப்பாவினுடைய அந்த பர்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்பாவினுடைய பர்ஸை கொடுத்தாலும் அந்த அப்பாவினுடைய பர்ஸை திறந்து பார்க்குற தைரியம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி அப்பா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாபியாக இந்த டிவி சேனல்ஸில் வேலை பார்க்க போனவங்க, அப்பா தவறுனதுக்கப்புறம் அம்மா மட்டும் வேலை பார்க்குறாங்க, இனிமேல் ஃபேமிலியை ரன் பண்ணணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும், நான் படிக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும் போது நானும் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி தள்ளப்பட்டு ஒரு 2 வருஷமாக அப்பாவினுடைய பர்ஸை திறக்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியமே வரல. ஒரு நாள் தைரியத்தோடு என்ன நினச்சாங்கன்னு தெரில, அப்பாவினுடைய பர்ஸை திறந்தா கண் இன்னும் பயங்கரமாக கலங்கிடுது அர்ச்சனாக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாவினுடைய பர்ஸில் விஜய் அர்ச்சனா அவர்களுடைய ஃபோட்டோ மட்டும் இருக்குது, தங்கச்சி ஃபோட்டோலாம் இல்லை. அப்பா இருக்கும்போது சின்ன ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமா, என்ன பிடிக்குமா பிடிக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது, தங்கச்சி மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஆனால் அவர் தவறி போய் 2 வருஷம் கழிச்சு அப்பாவினுடைய பர்ஸை திறந்து பார்க்கும்போது தன்னுடைய ஃபோட்டோ மட்டும் இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாங்க.
எப்படி வந்து தங்கச்சியை வந்து முன்னாடியே பயங்கரமாக டேக் கேர் பண்ணிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்பாவினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் டபுள் மடங்கு எடுத்து தங்கச்சியை கைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தங்கச்சியினுடைய படிப்பு மட்டும் இல்லாமல் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள்லையும் தன்னுடைய அம்மாவினுடைய உறுதுணையாக இருந்து கூட இருந்து தங்கச்சியும் வந்து கரை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வந்து மீடியா கெரியர்னு இல்லைங்க, எந்த கெரியராக இருந்தாலும் ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கை வந்து ஒரு 25 வருஷம் பண்ணுறதுன்றது சாதாரணம் கிடையாது. அதுவும் மீடியாவில் ஒரு பொண்ணு விஜயவா இருக்காங்க அப்படின்னா குழந்தை பிறந்துருது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனாலே நிறைய பேர் வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க, அவங்களும் வந்து கம்பேக் ஆகி வரமாட்டாங்க, மறுபடியும் விஜய் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அர்ச்சனா அவர்கள் வர்ற செப்டம்பர் 4, 2024 வந்துச்சுன்னா அவங்க மீடியா கெரியருக்கு வந்து 25 வருடம் ஆகுது. இந்த 25 வருடமாக தன்னைத்தானே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ரீசெண்டாக அவங்கள நான் வந்து கடைசி வரைக்கும் என்னுடைய கடைசி வாழ்நாள் வரைக்கும் மீடியாவில் இருந்துட்டு கிளவியாவது நடிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லை யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு சில காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், எந்திரன் 2.0 நாளைக்கு வந்து நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. அர்ச்சனா அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நாளைக்கு ஏதோ இன்டர்வியூன்னு சொன்னாங்க ரஜினி சாருக்கு, ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் நீங்கள் தான் பண்ணுன்றீங்க. ஏன்னா ஜி டிவியில் அதற்கு முன்னாடி விஸ்வரூபம் இன்டர்வியூ எடுக்கும்போது கருப்பழனியை பண்ணவர்கள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கமல் சாரே சொன்னதுனால அவரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு 2 செக்மெண்ட் தான் பண்ணுறாங்க, இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா எல்லாம் ப்ரிப்பரேஷன், ஃபோனில் வந்து டேரக்டர்கிட்ட பேசுறது, ப்ரொடியூசர்கிட்ட பேசுறது, எல்லாம் தலையில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு 11:30 தூங்காமல் உட்காந்துட்டுருக்காங்க. எனக்கு தூக்கம் வரல, சூப்பர் ஸ்டார் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு விஜே சூப்பர் ஸ்டார் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கனவு, அவங்களுடைய மைண்ட் செட் அதுக்கு முந்தின நாள் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ ஐயோ சூப்பர் ஸ்டார் எடுக்க போகிறோம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு, நாளைக்கு நீ எடுக்கிற இன்டர்வியூ லைஃப் லாங் பாராட்டக்கூடிய ஒரு இன்டர்வியூவாக இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் சூப்பர் ஸ்டார் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது இன்டர்வியூ. ஸோ அப்படிங்கும் போது கொண்டாடப்படக்கூடிய ஒரு இன்டர்வியூவாக மாறலாம், அப்படி இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் ட்ரால் பண்ணக்கூடிய மெட்டீரியலாகவும் மாறலாம். நீ ஏதாவது சொதப்புனா அப்போது நீ இன்னைக்கு நிம்மதியாக தூங்கினா தான் கிளியர் மைண்டில் நாளைக்கு இன்டர்வியூ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கணவர் மோட்டிவேட் பண்ண அடுத்த நாள் எந்திரன் 2.0 இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ இந்திய லெவலில் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு, எந்திரன் 2.0 ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆச்சு. அந்த இன்டர்வியூவும் ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக வந்துச்சு. இதெல்லாம் முடியுது, தீபாவளி அன்னைக்கு அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆகுது, டெலிகாஸ்ட் ஆகும்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்துட்டு அர்ச்சனாக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. தீபாவளி அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். பர்டிகுலரா விஜய் அர்ச்சனா அவங்க அம்மாக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, தான் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டு என் 2 குழந்தைகளை எப்படி வளர்ப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயத்தோட இருந்தேன், இன்னைக்கு என் பொண்ணு தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாரை இன்டர்வியூ எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட், இவங்க எல்லாருடைய சப்போர்ட், இன்னைக்கு பொண்ணோட சப்போர்ட். உதாரணத்துக்கு விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு ரீசெண்டாக வந்து பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்து சோசியல் மீடியாவில் கிரியேட் ஆகும் போது, அவங்களுக்கு அந்த பிரெயின் சர்ஜரி இதெல்லாம் வரும்போது குழம்பி, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டுக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நேவியில் இருக்கிறதுனால அவர் ஃபேமிலியோடய இருக்க முடியல, சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன், ஏன்னா அவருடைய வேலை அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ வீட்டிலே இல்லை, என் கூடயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் கோபத்தில் நான் அவங்களை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு டீனேஜில் உட்காந்து சொல்கிறாங்க, அம்மா நீ கொஞ்சம் யோசித்து பாருமா, நீ அப்பா இல்லாமல் உன்னால் இருந்துட முடியுமா, நீ இல்லாமல் அப்பாவால் இருக்க முடியாது, அப்பா இல்லாமல் நீ இருக்க முடியாது, தயவு செய்து டைவர்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் இருந்திருப்பீங்கல்ல அந்த மாதிரி விட்டு கொடுத்து லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லி அந்த டைவர்ஸ் அப்படின்றது உடஞ்சி போய் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணு தன்னுடைய கெரியரில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணினுடைய திறமை மட்டும் பத்தாது, அந்த பொண்ணு வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, ஹஸ்பண்ட், குழந்தைய எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. விஜய் அர்ச்சனா அவர்களுடைய லைஃப்ல அவங்க அப்பா தவறி போய் 2000 தவறி போனாது, 24 வருடங்கள் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க 1999 செப்டம்பர் 4 அப்பாவினுடைய பர்த்டே அன்னைக்கு தான் JRTVல நியூஸ் வாசித்தாங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த யூனிவர்ஸ் அப்பாவினுடைய பிறந்த நாளில் அவங்களுடைய கெரியரை டிக் பண்ணுச்சு. அதே மாதிரி அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் 2015 அதிர்ஷ்டலக்ஷ்மி ஜி டிவியில் பண்ணுறாங்க. அது எந்த டேட்டாக வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த யூனிவர்ஸ் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 அவங்க பர்த்டே அன்னைக்கு மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி அவங்க கெரியரில் ஒவ்வொரு முறையும் உச்சத்தை தொடும்போது முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அவங்க லைஃப்பில் ஏற்படும் போது அவங்களுடைய அப்பாவினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அது நடக்குது. இந்த மிராக்கிள், இந்த மேஜிக்,
இப்படி ஒவ்வொரு தடவையும் மேஜிக் நடக்கும்போது ராகேஷ் லாலா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை நினச்சி பார்க்குறாங்க விஜய் அர்ச்சனா அவர்கள். அதே மாதிரி இன்னைக்கு அவங்க ஒரு பென்ஸ் கார் வாங்கி 98 லட்சத்துக்கு வாங்கி அப்பாவினுடைய கார் நம்பர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி 54 84 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்கன்னா அவங்க அப்பா யூனிவர்சலுடைய கான்டாக்டில் எவ்வளோ பெரிய மிராக்கிள் நடக்குது பாருங்க. TNIOB 10BX அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவினுடைய ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சிறப்பம்சம் வந்து நடக்குது. இதே மாதிரி தாங்க விஜய் பிரியங்கா அவங்களுக்கும் நடந்திருக்கும். ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க அப்பா வந்து தவறி போயிருப்பார். ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா மட்டும்தான் சிங்கப்பெண்ணாக இருந்து விஜய் பிரியங்கா அவர்களையும் அவங்க தம்பி அவர்களையும் வழி நடத்தி நடத்திட்டு இருப்பாங்க. இப்படி நடத்திட்டு இருக்கும்போது எப்படியாவது பெருசாகி சம்பாரித்து தம்பியோடைய லைஃப்பை செட்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி உழைச்சிட்டு இருப்பாங்க. ரேடியோ சேனலில் வந்து ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒரு சில வாய்ஸ் ஓவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ப்ரொடியூசராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி விஜய் ஆயிரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் டிவியில் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இந்த வாய்ப்பாவது கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் போய் நிற்கும் போது அந்த விஜய் டிவியில் ஒருத்தவர் செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணி முடித்தோடனே நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிரியங்கா கிட்ட சொல்லும்போது விஜய் பிரியங்கா சொல்கிறாங்க, செலக்ட் பண்ண உங்கள் பேர் பிரதீப், எங்கள் அப்பா பேர் கூட பிரதீப் தான். ஏன்னா அவங்க அப்பா தவறி போய் அவங்களுடைய கெரியருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அப்பா பேர் இருக்கக்கூடிய ஒருத்தவர் செலக்ட் பண்ணுறாரு. இதுவும் மிராக்கிள் தான். ஸோ அப்போ உங்களுக்கு மேபி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ ஃப்ரெண்டோ யாரோ தவறி போயிருக்கலாம். அப்படி தவறி போயிருந்தாலும் அவங்க இந்த யூனிவர்ஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க, ஒரு வைபை க்ரியேட் பண்ணுவாங்க, ஒரு மிராக்களை க்ரியேட் பண்ணுவாங்க. அது புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ ஒருவேளை இன்றைக்கி உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள எவ்வளோ தூரம் கொண்டாட முடியுமோ கொண்டாடிடுங்க. அதுவும் அம்மாவை கூட கொண்டாடிடுவோம், ஆனால் அப்பாக்களை கொண்டாடுறது கொஞ்சம் மிஸ் ஆகும். இதை நான் எத்தனை தடவை சொன்னான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவு செய்து முடிஞ்சால் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிருங்க, முத்தம் கொடுங்க, தலையை கோதி விடுங்க, அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க, அப்பாவோட மடியில் படுங்க, அப்பா பக்கத்தில் படுத்துட்டு சும்மா நோண்டுங்க, அப்பா கால் மேலே கால் போடுங்க செல்லம்மா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுங்க. இதெல்லாம் அப்பா எதிர்பார்ப்பாங்க, வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. என் குழந்தை என்னை கட்டி பிடிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குவாங்க. ஒரு 14-15 வயசு ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அப்பாக்களை சீண்டாமல் இருப்போம். அவங்க உணரக்கூடிய அந்த வலி, உணரக்கூடிய அந்த ப்ரெஷர், குடும்ப சுமை, இது எல்லாம் உங்களுடைய சின்ன முத்தம், சின்ன கட்டி பிடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். தயவு செய்து அதை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை உங்களுடைய அப்பாவினுடைய ஞாபகம் வந்துச்சுன்னா கீழே ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவினுடைய பேரை கமெண்டாக தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி